ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த ஃபோனை நம்மளோட எடிட்டர் விஷ்ணுட்டு கொடுத்தா ஒரு யூசர் ரிவ்யூ பண்ணலான்னு ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ ரிவ்யூலேயே கொடுத்தோம். ஆனால் அவர் ஒரே வாரம் யூஸ் பண்ணிட்டு நீ ஆச்சு ஒன் ப்ளஸ் ஆச்சு, ஏன்னா ரெட்மி மாதிரி இவ்வளோ ஹீட் ஆகுது, இவ்வளோ பஞ்சாயத்து ஒன் ப்ளஸில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். டே அதுக்கு தாண்டா உன்ட ஃபோனே கொடுத்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு, நானும் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளாகவே செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதன்படி இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை, இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அண்ட் ஒரு சில கம்பேரிசனோட சேர்த்து இந்த ஒன் ப்ளஸ் 9 ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். வெயிட் இப்போ இந்த ஒன் ப்ளஸ் 9 நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பிஐ கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வேணும் அப்படின்னா கேஷ் கரோ அப்படின்ற இந்தியாவோட பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1200 ரூபாய் வரையும் இந்த ஃபோனை வாங்குறப்போ உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குமா. ஸோ 50000 ரூபாய் ஃபோனை ஒரு 46000 ரூபாய்க்கிட்டே வாங்கிக்கலாம், ஒரு நல்ல டீல் இல்லையா. நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த ரியல் கேஷை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லாட்டி அமேசான் கிஃப்ட் கார்டை கூட உங்களால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா 25 ரூபாய் உங்களுக்கு வந்து பவுன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் ப்ளஸ் மட்டும் இல்லை 1500 மேல வெப்சைட் வச்சிருக்காங்க, இதுல எந்த வெப்சைட்ல நீங்க பர்சேஸ் பண்ணாலும் அந்த பொருளுக்கு ஏத்தாப்ல ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். அந்த அமௌண்ட் உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ நீங்க பண்ற ஒரு வேற லெவல் ஷாப்பிங்க்கு ஒரு வேற லெவல் கேஷ்பேக் வேணும் அப்படினா கேஷ் கரோ ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஒன் ப்ளஸ் 9 ப்ரோட ஒரு ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோனை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணி நம்மளோட வ்ளாக் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அன்பாக்சிங்காகலாம் தனியாக போய் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால் நீங்கள் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டு அப்படின்றவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன். நான் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு என்னை கேட்காமலே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு, பரவாயில்ல வாங்கிட்டாரு, சரி நம்மளும் அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு புது ஃபோனை வச்சிருக்கேன். அன்பாக்சிங் பார்த்தலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ரெட் கலர் பாக்ஸ்ல OnePlus 9 5G ஹாஸில் பிளேட் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. இந்த ஹாஸில் பிளேட் யாருன்றத ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன், அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா OnePlus 9 Pro வீடியோ செக் பண்ணி பாருங்க. பின்னாடி சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், SAR Value, weight, இது எத்தனை GB RAM, எவ்வளவு பிரைஸ் அப்படிங்கறத எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. இத பிரிச்சிரலாம். எத்தனை தடவை போன் அன்பாக்ஸ் பண்ணாலும் அந்த புது போனை பிரிக்கிறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வேறங்க. எந்த சைடு பார்த்தாலும் ஒன்னு ஹாஸில் பிளேட் இருக்கு, இல்ல OnePlus இருக்கு. ஸோ இவர் வாங்கியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர், நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர், அப்படியே பனிமூட்டை இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆக்சுவலாக பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வண்டி கூட நான் பிளாக்ல புக் பண்ணேன். ஆனால் இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளைனாக இருக்குது, அதனால் இந்த கலர் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊதா கலரே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த போட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டி இருக்கும், இந்த பெரிய போட்டிக்குள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பேப்பர் கொடுத்ததுக்கு இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து முழுக்க முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் ஒரு சின்ன கியூஆர் கோடு கொடுத்து வேணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி தேவையானதை பார்த்துக்கோங்க அப்பப்போ இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக ஒரு கியூஆர் கோடு கொடுத்து இருக்கு. இப்போ இந்த போனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா, இல்ல ஒரு பெல் ஐகான் இருக்கா அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாலும் உடனே உடனே பார்க்கலாம், மறக்காம அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. Snapdragon 888 ஒரு சூப்பரான டிஸ்பிளே, நல்ல ஒய்ட் ஆங்கிள் கேமரா குவாலிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லாத கடுப்பேற்ற சில விஷயங்கள் இருந்துச்சு, வண்ட வண்டியா நான் கேட்பேன், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லாவும் இல்லை. அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல 50000 ரூபாய்க்கு Snapdragon 888 லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், இதோட சைஸ் வெறும் 5 நானோமீட்டர் தான். இது கூட Adreno 660 கொடுத்திருந்தாங்க. இதோட காம்பினேஷன் உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் பட்டைய கலப்புது, நோ இஷ்யூ, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹெவி யூஸ்லயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸர், ஆனா இந்தியாவுக்கு மட்டும் அந்த பேண்ட் ரொம்ப கம்மி. மிச்ச நாடுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. இனியால தான் 5G இல்ல, நாங்களே சும்மா அகாடமிக்கு ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால வந்து கம்மியா தான் கொடுப்போம் அப்படின்னு கம்மியா தான் பேண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 5G வாங்குறீங்க அப்படின்னா இதுல பேண்ட் கம்மியா தான் இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், கேமிங் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன் ப்ளஸ் 9 ப்ரோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ஏன்னா இதுலையும் ஒரே ப்ராசஸர் தான், பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் தெரியல, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒரு குட்டி கேமரா இருக்காது, ஒரு குட்டி மைக் இருக்காது, அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸா அது இருக்காது. இப்படி லுக்லாம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த ஒயலட் கலர் நல்லா இருக்கு. அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக், ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்றத ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
முடியாது. விஷ்ணு ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் போனா நான் கீழெலாம் போட்டேன் உடையவே இல்லை அப்படின்ட்டு இருந்தா. ஸோ பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஏன் சாம்சங் மாதிரி சாம்சங்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களும் ஏன் பிளாஸ்டிக்கே கொடுத்தாங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. ஸோ மெட்டலே கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்காக இந்த பிளாஸ்டிக் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க 185 கிராம் தான். அதனாலே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குறைலாம் கிடையாது. முன்னாடி பின்னாடி ரெண்டு சைட்லையுமே கிளாஸ், சென்டரில் மட்டும் பிளாஸ்டிக். குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆனால் சில யூசர்ஸ் மெட்டல் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி அண்ட் டிசைன் ரெண்டுத்துலையுமே அந்த ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. ஆனால் என்ன, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் பயங்கரமாக பிக்கப் பண்ணும், அதனாலே அந்த ஃபோனை பார்க்குறதுக்கு கண்டராகவே இருக்கும். ஸோ என்ன ஒரு ஃப்ரோஸ்டர் டிசைனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குற டிஸ்பிளே, இது வந்து ஒன் ப்ளஸ் 9 Pro இருக்க அதே டிஸ்பிளே தான். ஆனால் இங்கேருந்து ஒரு சில டெக்னாலஜி டவுன்கிரேட் ஆகும். LTPO கிடையாது, ரெசல்யூஷன் கம்மியாகும், ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் 6.55 inch ஃபுல் HD ப்ளஸ் ஃப்ளூயட் ஆம்லெட், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க ஒரு டிஸ்பிளே தான். கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 1100 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே போன ஜென்ரேஷன் வந்து நம்ம நிறைய ஃபோனில் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான். குவாலிட்டி வைஸ், கலர் வைஸ், பிரைட்னஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நோ இஷ்யூ. ஆனால் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, லோ பிரைட்னஸை சடனாக எப்பயாவது நான் ரேராக நான் குறைக்கிறேன் அப்படின்னா டிக்கு 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 டிக்குன்னு வந்து ஸ்க்ரீன் வந்து ஆடுது. எதுக்கு அப்படி ஆடுது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன் யூனிட்ல தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஒன் ப்ளஸ் 9 Pro இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ரொம்ப லோ பிரைட்னஸில் ஃபுல்லாக குறைக்கிறப்ப லைட்டாக டிக்கு டிக்குன்னு ஆடுதுன்றது சத்தியமாக தெரிலங்க. கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருந்தாலும் குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்து, அதை உத்து பார்க்குறப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் வேணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதில் ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கீழே இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப கையை கீழே இறக்கி இறக்கி என்னால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நோ இஷ்யூ. ஆனால் அதோட பிளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ டிஸ்பிளேல இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருந்துருக்கலாம். அப்புறம் ஆக்சிஜன் ஓஎஸ் 11 மேலே ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க, அப்டேட்லாம் கண் மாதிரி வருது. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட சேர்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எப்பயுமே அந்த ஒன் ப்ளஸோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லாவே கிடைக்கும். ஆனால் இந்த தடவை ஒன் ப்ளஸ் 9 பார்த்தீங்கன்னா ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு தான் செய்யுது. ஃபஸ்ட்டு கால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹேங் ஆகி நின்றுக்குது, ரேராக தான். ஆனால் செம்ம கடுப்பேத்தரமாக நடக்குது. எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அதை அட்டன் பண்ணலாம் போனேன் அப்படின்னா என்னால் அட்டனே பண்ண முடியல, நோட்டிஃபிகேஷன் பார் லைட்டாக அப்படி வெளியே வந்து நின்றுக்குது, என்னால் அதை அட்டனும் பண்ண முடியல, கட்டும் பண்ண முடியல. லாக் பண்ணிட்டு திருப்பி அன்லாக் பண்ணலான்னு பார்த்தோம்னா அப்பயும் உள்ளே போக மாட்டேது. கால் கட் ஆகி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் அதை சால்வ் ஆகி என்னால் யூஸ் பண்ண முடியுது. அது வர அதை என்னால் அட்டன் பண்ண முடியலை. யோசிச்சு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கால், அதை வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ கடுப்பாகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸை இன்னுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணல, அது முக்கியமாக கேமரா. கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது சத்தியமாக தெரியல. இதுக்கு என்னமோ ஹாசல் பிளேடு வேற லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற, லென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே, ஆப்லையும் இவங்க தானே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஏன் இவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஸோ இந்த இஷ்யூ பற்றி கேமரா பற்றி பேசுகிறப்ப பேசலாம். ஸோ இதை ஒரு அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன், இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சீக்கிரமே அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 48 MP மெயின் கேமரா. இந்த கேமராவோட சென்சார் ஒன் ப்ளஸ் 9 Pro வந்து கொஞ்சம் டிஃபர் தான் ஆகும். ஸோ கேமரா பொறுத்தவரை 50 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், அந்த ஹாசல் பிளேடோட அந்த சென்சாரை வந்து இங்கேயும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். 48 MP அப்படின்ற அந்த ஒன் ப்ளஸ் 9 Pro இருக்க அதே சென்சார் இங்கே கிடையாது. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த்து. இதை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் ஒன்று தான், ஆனால் அதை தூக்கியிருந்தாங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஐஃபோனோட லுக் வந்துருமோ அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்களேன், இதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஐஃபோனோட லுக் வந்து இருக்க தான் செய்யும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒன் ப்ளஸ் காலங்காலமாக யூஸ் பண்ணுற அதே செல்ஃபி கேமரா, 16 MP அதே சென்சார். இது ஒன் ப்ளஸ் 3 or 3T வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 7-8 ஃபோனாக பார்த்தீங்க அப்படின்னா அதே சென்சார் தான் கொடுக்குறாங்க. மொக்கையா இருக்குன்னு சொல்ல வரல, ஏன் இதையே பிடிச்சி தொங்குறாங்க? நிறைய சென்சாரை வாங்கி வச்சிட்டோம், நாங்கள் என்ன பண்றது, அதனால வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்ற சத்தியமா புரியல. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேமராவில் 8K நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும், 8K 30 FPS, ஆனால் ஒரு லிமிட்டட் டைம் மட்டும்தான். 8K எடுத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, ஆனால் வேற லெவலில் ஹீட் ஆகும். சரி, 8K தான் ஹீட் ஆகுது, 4K எடுக்கலாம் பார்த்தோம்னா 4K 60 FPS வரையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன் ப்ளஸ் 9 Pro பார்த்தீங்க அப்படின்னா 120 FPS வரையும் எடுக்கலாம், இங்கே 60 தான். ரெண்டு ஒரே சிப் தான், ஒரே கேமரா தான், எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏன் இங்கே டவுன்கிரேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரோவில் அப்போ அதுக்கேற்றப்பில் ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால இங்கே அந்த 120 FPS கிடையாது. யாரும் குறிப்பிட்டு 120 FPS யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் கொடுக்கல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4K எடுத்தாலும் இதே பஞ்சாயத்து தான், குறிப்பிட்ட டைம் எடுக்கலாம். அது அப்படி எடுக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலாக ஹீட் ஆகுது. சரி, 1080 எடுத்தாலும் அதே ஹீட்டிங் பஞ்சாயத்து, கேமரா யூஸ் பண்ணுறப்ப வேற லெவலாக ஹீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்சி S20 ஃபேன் எடிஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தேன்.
அதுக்கடுத்து ஹெவியாக ஹீட்டான ரெண்டு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ ஒன்ப்ளஸ் 9 ரெண்டுத்தையுமே சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய அப்டேட் வருது, முன்னாடி சொன்னால அப்டேட்லாம் வருது, நம்மளுக்கு தேவையான அப்டேட் வர மாட்டேன்னு அந்த ஹீட்டிங் இஷ்யூவை சால்வ் பண்ணுற அப்டேட் இன்னும் வரலை. ஸோ இதில் என்ன ஹேசல் பிளேடோட கொலாபரேட் பண்ணி வேறு லெவல் பண்ணோம் அப்படின்னா கிளாரிட்டி குவாலிட்டி வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் அந்த கேமரா யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு கடு பெத்திருச்சு. கொஞ்சம் நேரம் வீடியோ எடுப்பேன், அதுக்குள்ளேயே வந்து ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடும், கேமரா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். என்னன்னு பார்த்தோம்னா ஹீட் வேறு லெவல் ஆகுது, அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே க்ளோஸ் பண்ணிடுதேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுது, ஆப் க்ளோஸ் ஆகுதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ லாஸ்ட் எடுத்து அந்த வளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனாலே இந்த வளாகில் வந்து என்னடா வீடியோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்குது, இது மட்டும் இல்லை ஒன்ப்ளஸ் 9 ப்ரோலையும் இருக்குது. சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்டேட் வருதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிச்சபடி வீடியோவில் பார்த்தோம்னா போர்ட்ரேட்டில் வீடியோ இருக்கலாம், ஆனால் போர்ட்ரேட் வீடியோ ஒரு பர்சனாக எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கு, குவாலிட்டி சூப்பர். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஒரு மாதிரி விட்டு விட்டு விட்டு. அந்த கரெக்டான எஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் கிடையாது. நைட் மோட் வீடியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இன்னும் வீடியோ கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது. கிளாரிட்டி வைஸ் லைட்டாக ஜூம் பண்ணுறப்ப க்ராப் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் வீடியோ ஓவராலாக பார்க்குறதுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, நைட் மோட் வீடியோ ஓரளவு பெட்டராக இருக்குது. ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 9 ப்ரோவை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனாலும் அந்த ப்ரைஸுக்கு ஏற்றாப்பில் தானே பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் கம்மி, அதுக்கேற்றாப்பில் அந்த சென்சாரும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்றாப்பில் தான் கிளாரிட்டியும் நல்லா இருக்குது குறைன்னு சொல்ல. கம்பேரிட்டிவ்லி ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ நல்லா இருக்குது, இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கு. லோ லைட்லயும் இந்த மெயின் கேமரா பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் எல்லா போன்லயுமே அல்ட்ரா வைடங்கள் பாத்தீங்கன்னா ஓகே இருக்கும், ஆனா இங்க ஒன்ப்ளஸ் 9 ப்ரோல இருக்க அதே சென்சாரை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடங்கள், வேற லெவல்ல அல்ட்ரா வைடங்கள்ல போட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ணதுல அல்ட்ரா வைடங்கள்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 9 சீரிஸ். சாம்சங் கேலக்சி S21 S20 சீரிஸும் ஓரளவு நல்லாவே இருக்கும். அதை கம்பேர் பண்றப்ப அல்ட்ரா வைடங்கள் மறட்டிட்டாங்க, செம்ம கிளாரிட்டியில போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். மிச்சபடி ஒன்ப்ளஸ் 9 ப்ரோ இருக்க மேக்ஸிமம் எல்லா கேமரா ஃபீச்சரும் இதுலேயும் இருக்கு. டில் ஷிஃப்ட்ல எடுத்துக்கிற முடியும், ராவில் போட்டோ எடுத்துக்க முடியும். ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க போட்டோக்கு மட்டும்தான், வீடியோக்கு கிடையாது. அந்த போர்ட்ரேட் வீடியோ எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமராவில் மட்டும்தான் எடுக்க முடியும், ஃப்ரண்ட்ல எடுக்க முடியாது. செல்ஃபிக்கு அந்த எஃபெக்ட் ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல. நைட் மோட் போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மோடுக்கும் நைட் மோடுக்கும் நல்லாவே டிஃபரன்ஷியேட் தெரியுது. ஓவராலாக கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒன்ப்ளஸ் ஃபோன்லையும் இல்லாத அளவுக்கு வேற லெவலில் ஹீட் ஆகி லைட்டாக கடுப்பேத்திடுச்சு. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ சால்வ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் கேமராக்கும் அல்ட்ரா வைடாங்களுக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், அதான் ஹேசல் பிளேட் வந்து வேறு லெவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்ப்ளஸ் 9 ப்ரோவில் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒன்ப்ளஸ் 9 பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. இது மெயின் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, இது அல்ட்ரா வைடாங்களில் எடுத்த ஃபோட்டோ, ரெண்டுத்துக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ தெரியாதுன்னு சொன்னது தெரியுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதையும் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செல்ஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல செல்ஃபி எடுத்துக்கிற முடியுது, நோ இஷ்யூ, குவாலிட்டி நல்லா இருக்கு. பியூட்டி மோட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நல்ல செல்ஃபி நல்லா பார்க்க அழகாலாம் எடுத்துக்கலாம். ஆனால் அவுட்டோரில் நல்ல பிரைட்டான சுச்சுவேஷனில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா செம்மையாக எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த வீடியோ பாருங்கள், எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இறங்குது அப்படின்ற நல்லாவே தெரியும். ஸோ செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி கால் பேசினவரை கால் குவாலிட்டியில் இந்த இஷ்யூ இல்லை, கூகுளோட காலிங் ஆப் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ஒன்ப்ளஸோட காலிங் ஆப் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு உங்களுக்காகவே இதோட ஏபிகே வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, டிஃபால்ட் டயலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ப்ளஸ் டயலர் அப்படின்ற இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு ஒன்ப்ளஸோட ஓல்டு டயலர் வந்து கிடைக்கும். வேணுன்றவங்க எந்த ஒன்ப்ளஸ் ஃபோனாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஈஸியாக அதே டயலரை உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். கால் ரெக்கார்டிங் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அப்படின்னா எதுவுமே சொல்லாது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 1.19 இருக்கு, அண்ட் பாடிக்கு பார்த்தோம்னா 0.78 இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, செம்ம லவுடான ஸ்பீக்கர், ஒரு மினி செம்ம கிளாரிட்டியில் இருக்க ஒரு பிராண்டட் ஸ்பீக்கர் வந்து ஃபோனுக்குள்ள வச்சா இந்த அளவுக்கு லவுடான சவுண்ட் கேட்கும், அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது, நோ இஷ்யூ, பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணால் 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 30 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, 35 நிமிஷம் 36 நிமிஷம் ஆகுது, அது ஓகே தான். இப்படி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவினிங் வரையும் ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப பேட்டரி இருக்கும். இல்லை லைட் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபோன் மாதிரி இதுவும் ஒரு நாள் தாங்கும். கேமிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5-6 மணி நேரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூ. டக்குன்னு சார்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்த 6 மணி நேரம் உங்களால் கேம் விளாண்டுக்கலாம். ஆனால் சார்ஜ் போடுறப்பையும் விளாட்றப்பையும் யூஸ் பண்ணுறப்பையும் லைட்டாக அந்த வார்மான ஃபீல் வந்து கிடைக்குது. கேமரா யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்குல்ல அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது கேமரா யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான், மிச்சப்படி லைட்டாக ஒரு வார்ம் ஃபீல் மட்டும் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே ஒன்ப்ளஸ் நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஸ்லோ சார்ஜ் பண்ணுற சப்போர்ட் கொடுக்கல? சாம்சங்லாம் கொடுக்குறாங்க, சரி அது கூட விட்டுறலாம்,
15 watt wireless charging support வந்து மிச்ச கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஏன் இந்தியா கொடுக்கல? அதே காசு தான் நானும் கொடுக்குறேன், அவனும் கொடுக்குறான், எனக்கு மட்டும் ஏன் வார வஞ்சனை பாக்குறேன் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுல ஐபி ரேட்டிங் வேற நாட்டுல கொடுக்குறாங்க, அது இந்தியால கிடையாது. எத்தனையதான் கட் பண்ணுவாங்க அப்படின்ற சத்தியமா தெரியல. பிரைஸ் மட்டும் கட் பண்ண மாட்டாங்க, அதை மட்டும் விலை ஏத்திட்டே தான் போறாங்க. 50,000 ரூபாய் அதோட விலை. சோ அதுக்கேத்தாப்புல பாத்தீங்கன்னா 5G பேண்டா கட் பண்ணிருக்காங்க, ஐபி ரேட்டிங் இல்ல, வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, இது எல்லாமே மிச்ச கண்ட்ரி கொடுத்துட்டு ஏன் என்னோட கண்ட்ரி கொடுக்க மாட்டேப்பா? சோ நீ சர்டிபிகேஷன் வாங்கணும், எல்லா ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே ஓகே தான், அதுக்கு தானே 50,000 ரூபாய் அப்படின்ற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் அந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணல? இவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி சாம்சங்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க? இந்த கேள்வி எனக்கு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு என்ன வண்ட வண்டியா கேட்கணும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஒன் பிளஸ் போன் மாதிரி இதுலயும் அலாட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, ஓகே நல்லா இருக்கு. ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல், 12GB RAM 256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 12GB RAM, இது வந்து 8GB RAM, ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் இதை வாங்க, இல்லை ரேமுக்காக வாங்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்க வேணாம், 128 ஓகே தான். ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ரெண்டே ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட்டுக்க முடியும், அதுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஒன் பிளஸ்லையும் இருக்குது தான், இதுலையும் தெரிஞ்சுக்கோங்க. யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்காங்க, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் சூப்பராக இருக்கு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒன் பிளஸோட 9 இந்த லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 ரூபாய். ஸோ 50,000 ரூபாய்க்கு ஏற்றாப்புல கேமரா கொடுத்துருக்காங்க, ஓஎஸ் நல்லா இருக்கு, டிஸ்பிளே சூப்பராக இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. குறைகளும் இருக்குது, என்னன்றதை பார்த்துருப்பீங்க. அந்த குறைகள் நிறைகள் இதுக்கேற்றாப்புல இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா, உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகுமா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் ரிவ்யூவராக என்னோட வேலையை குறை நிறைகளை சொல்லிட்டேன், வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா இதே காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி S20 ஃபேன் எடிஷன் ஸ்னாப் டிராகன் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க, அண்ட் ஐக்யூ வந்திருக்கு, விவோ வந்திருக்கு, பத்தாவதுக்கு எம்ஐ பார்த்தீங்கன்னா M11 Ultra விட்டுருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு செம்ம காம்படிட்டிவான நெருக்கமான சூழலில் தான் இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ஹண்ட்ரட் ஃபீல் வேணும், ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கணும், அப்டேட்லாம் சும்மா டக்கு டக்குன்னு வேணும், கேமரா அதுவும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வேறு லெவலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். யார் ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது, அதே மாதிரி எனக்கு பிளாஸ்டிக் பாடி வேண்டாம், வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கணும், ஐபி ரேட்டிங் இருக்கணும், இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் எதிர்பார்க்குறீங்கன்னா சாம்சங்கில் இருக்குது. அதுபோக ஐஃபோனே இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்துச்சு, உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கேற்றாப்புல போகலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். டிசிஷன் எப்பயும் போல் நீங்களே எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கும் வேறு ஏதாவது ஒரு ஃபோன், என்கிட்ட வந்து விவோ X60 இருக்குது, IQ7 இருக்குது, IQ7 Legend இருக்குது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் மாதிரி போடலாமா, எந்த ஃபோனுக்கும் எந்த ஃபோனுக்கும் கம்பேரிசன் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் எந்த கம்பேரிசன் கேட்குறீங்களோ அந்த கம்பேரிசனை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது கேட்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா கீழே தட்டி விடுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் 9 யாராவது வாங்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இதில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன், இந்த ஃபோனை நீ வாங்கி ரிவ்யூ போட்டதுனால தானே ஒன் ப்ளஸ் இவ்வளோ கழுவி ஊற்றிருக்கேன், இன்கேஸ் ரிவ்யூ இந்த மொதல் நாளே எல்லாத்துமே உனக்கு வந்துருந்தானா எல்லாருமே நீயும் சூப்பர் தானே சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ஒன் ப்ளஸ் ஃபோனோட ரிவ்யூவும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஒன் ப்ளஸ் 9 ப்ரோவே நான் கழுவி தான் ஊற்றிருக்கேன், அது ரிவ்யூ யூனிட் தான். ஆக்சுவலாக என் கையில் இருக்க இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட் தான். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து நேற்று வாங்கியிருந்தார், சரி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வாங்கி வந்திருக்கேன், மிச்சப்படி இதுவும் எனக்கு ரிவ்யூ யூனிட் தான். ரிவ்யூ யூனிட் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் முடியாது. என்ன நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லை தான், இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பிராண்டிட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன அப்படின்றத அப்டேட் குரூத் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒன் ப்ளஸ். ஆனால் சாம்சங் மாதிரியான கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரிவ்யூ யூனிட்டே அனுப்ப மாட்டாங்க, அப்படி ஒன் ப்ளஸ் கிடையாது. ஒன் ப்ளஸ்ஸே உண்மையை சொல்லுங்கள், பரவாயில்ல நாங்கள் அடுத்தடுத்து திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது கிளாரிஃபையாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ, ஒன் ப்ளஸ் 9 பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன மொக்கையாக இருக்குது, என்ன நல்லா இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அண்ட் நிறைய கிவ் அவே கற்றுக்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். ஸோ முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம், முடிஞ்சளவு மாஸ்க் போட்டு சானிடைசர் யூஸ் பண்ணி ரொம்ப சுத்தாமல் சேஃபாக இருங்க, நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் வரமாட்டாங்க. நன்றி.